பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய சிறந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மாதம், அதுவும் சிவபெருமான அது திங்கட்கிழமை தோறும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப மிகுந்த பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் முழுதுமே நம்ம வெளியில் இரண்டு விளக்காக நம்ம ஏற்றி வழிபட்டுட்டே வரணும். அப்படி நம்ம வழிபடுற மூலியமாக நம்மக்கிட்ட இருக்க இருள் ஒளிந்து ஒளி பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்மக்கிட்ட இருக்கிறதும் சரி, நம்ம வீட்டில் இருக்க இருளும் அகன்று ஒளி பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் மட்டும் இல்லை முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த கார்த்திகை மாதங்கிறது விசேஷமானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு வந்துட்டு ஜோதி ஏற்றுவாங்க. அது ஏற்றினோடனே எல்லாருமே வீட்டுகள்லேயும் எல்லாருமே தீபம் ஏற்ற வழக்கம் இருக்குது. அந்த தீபம் வந்து எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது. அப்படிப்பட்ட நாளில் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த இந்த நாளில் வந்துட்டு நம்ம நட்சத்திர தீபம் ஏற்றி நம்ம இந்த மாதிரி திருக்கார்த்திகை தீபத்தை நம்ம ஏற்றி வழிபட்டு அந்த நட்சத்திர மந்திரம் சொல்லி நம்ம ஏற்றி வழிபட முடியுமா நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு அகத்தியர் சித்தர் குறிப்பிட்டிருக்காரு. அதன்படி நம்ம இதை எப்படி வழிபடுறது, எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகன்ற பிளேட் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அதில் வந்து 27 விளக்குகளையும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் நடுவில் ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சுற்றுலையும் பார்த்திங்கன்னா இதை ரவுண்டாக தான் நம்ம இந்த மாதிரி இந்த தீபத்தை நம்ம 27 தீபத்தையும் நம்ம இந்த மாதிரி அடுக்கி எடுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பூவை எடுத்து நம்ம வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் வச்சுட்டு நம்ம வணங்கிட்டு அஸ்மின் தீபே தீபலக்ஷ்மி ஆவாக யாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்சதையை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிக்கணும். அப்படி ஏற்றி நம்ம வழிபடுறப்போ என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் சித்தர் குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறப்போ பெண்கள் அதுவும் குறிப்பாக ஏற்றி வழிபடுறப்போ பெண்களுக்கே உரிய குணாதிசயங்களான சிறப்பான குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அன்பு அறிவு உறுதி அது மாதிரி பொறுமை எச்சரிக்கை போன்ற நற்குணங்கள் எல்லாமே மேலோங்கி அவங்க ரொம்ப குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்லபடியாகவும் அவங்க மேன்மையாக வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தீபம் ஏற்றதுனால நமக்கு அந்த மாதிரி நற்பண்புகள்லாம் வெளிப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதே மாதிரி சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகா மந்திரம் தான் இந்த அகத்தியர் சித்தரிலேயே இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். அது அந்த மாதிரி 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தையும் நம்ம சொல்லி இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு நட்சத்திர பேரை சொல்லி ஒவ்வொரு தீபத்தை நம்ம ஏற்றணும். அப்படி 27 தீபத்தையும் நம்ம ஏற்றணும். அப்போ அந்த அதுக்கான மந்திரம் வந்துட்டு அகத்தியர் சித்தர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அந்தந்த மந்திரங்களையெல்லாம் நீங்களும் சொல்லி அந்த மாதிரி ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் அதே மாதிரி சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சீர் சிறப்பமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மந்திரத்தை வந்துட்டு சப்போஸ் நான் அதில் கொடுத்துருக்கபடி அவங்களுக்கு உங்களை சொல்ல வராதவங்க வந்துட்டு அந்தந்த நட்சத்திரத்தை பேரை சொல்லி இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி தேவியே நமக அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி நட்சத்திர தீபத்தை நம்ம ஏற்றணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு தீபமாக ஒவ்வொரு நட்சத்திர பேராக சொல்லி நம்ம இந்த மாதிரி தீபம் அனைத்தையுமே நம்ம அந்த மாதிரி ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றிட்டே வந்து 27 நட்சத்திர தீபத்தையும் 27 பேரை சொல்லி நம்ம இந்த மாதிரி ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த நட்சத்திர அதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதன்படி பார்த்து இது மாதிரி ஏற்றிக்கலாம். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தையும் நம்ம நட்சத்திர தீபம் பேரையும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அந்த பூஜையில் வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அந்த சிவபெருமானுக்கு நம்ம அந்த இதை இந்த பிளேட்டோடு நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 27 தீபத்தையும் வந்துட்டு நம்ம வெளியிலேயோ அல்லது மொட்டை மாடியிலேயோ நம்ம வைக்கக்கூடாது. இதை நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த தீபம் முழுவதுமே நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த 27 நட்சத்திரங்களுடைய ஆற்றல் சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த 27 நட்சத்திரத்தையும் நட்சத்திர தீபத்தையும் நம்ம ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இதை கையில் சூடுபடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஜோதி பிரம்மாண்டமாக இருக்கும். இதை மாதிரி வழிபடுறப்போ நமக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல அகத்தியர் சித்தருடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சிவ நம்ம இந்த இதை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம சிவபெருமானோடைய மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கலாம். சொல்லி நம்ம பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னா இந்த மாதிரி நம்ம அந்த இதை எடுத்து நம்ம சாமிக்கு காமிச்சு முடித்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பூஜை ரூம்லையும் வச்சுருக்கலாம். அப்படி வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும், அதாவது கிச்சனு அது மாதிரி பெட்ரூமு ஹாலு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ரூம்லேயும் ஒரு ரெண்டு விளக்கு எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே மட்டும்தான், அதாவது மாதிரி அந்த மாதிரி நில வாசப்படி முன்னாடி வீட்டு வாசல்படி முன்னாடி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு நம்ம வழிபடணும். இந்த மாதிரி மட்டும் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த தீபத்தை வைக்கணுமே ஒழிய வெளியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வழிபட்டோம் வந்தோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யம் பட்டு சீர சிறப்பமாக வாழ முடியும். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி திருவண்ணாமலை ஜோதி அப்போ இந்த மாதிரி தீபமும் நட்சத்திர தீபமும் ஏற்றி நம்ம வழிபடுறது மூலயமா ரொம்ப ரொம்ப மிகுந்த பலனை பெற முடியும். இந்த நட்சத்திர மந்திரம்